வணக்கம். டன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளர் விடயம் குறித்து இலங்கை தமிழரசு கட்சி இன்னும் தீர்மானம் மேற்கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பொது வேட்பாளர் விடயம் குறித்து இலங்கை தமிழரசு கட்சி இன்னும் தீர்மானம் எதுவும் மேற்கொள்ளவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சோ சேனத்ராசா தெரிவித்துள்ளார். தெற்கின் பிரதான கட்சிகளின் தேர்தல் அறிக்கையை பார்வையிட்ட பின்னரே அது குறித்த இறுதி முடிவு எடுக்கப்படும். சிலர் தமது தனிப்பட்ட கருத்துக்களை வெளியிட்டாலும் அது எமது கட்சியின் முடிவல்ல என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு குறித்து ஈழநாடு எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மூலம் கிடாமம் மற்றும் நகரங்களில் மீண்டும் அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமைச்சரவை அங்கீகாரத்தின் பின்னர் கிராம உத்தியோகத்தர்களின் புதிய சேவையாப்பு அரசாங்க சேவை ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு தலைவர்கள் ராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போது அரசாங்கம் உரிமையை மற்றும் அஸ்வஸ்ம உள்ளிட்ட பல முக்கிய திட்டங்களை செயற்படுத்தியுள்ளது. அத்துடன் கடந்த காலத்தில் நிறுத்தப்பட்ட பல அபிவிருத்தி திட்டங்கள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மூலம் கிராமம் மற்றும் நகரங்களில் மீண்டும் அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதற்கு ஆதரவளிப்பது அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும். எனவே மக்களுக்கான கடமைகளை நிறைவேற்ற முடியுமான இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அனைவரும் நமது கடமையை செய்ய வேண்டும். இந்த அமைச்சை பொறுப்பேற்ற போது நாட்டில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தன. ஆனால் நாம் தற்போது அரச சேவையை படிப்படியாக வலுப்படுத்தியுள்ளோம். அரச சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்ய முடியாத நிலை காணப்பட்டது. தற்போது 1942 கிராம சேவை பிரிவுகளுக்கு கிராம உத்தியோகத்தர்களை நியமிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். தற்போது அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றது. மேலும் நீண்ட காலமாக கிராம உத்தியோகத்தர்களின் சேவை யாப்பு பிரச்சினை காணப்பட்டது. அதற்காக முன்வைக்கப்பட்ட புதிய சேவை யாப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையின் அங்கீகாரத்தின் பின்னர் அரசாங்க சேவை ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் அதில் திருத்தங்கள் செய்யவும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கிராம உத்தியோகத்தர்களின் தொழிற்சங்க நடவடிக்கையின் போது நாட்டில் அனர்த்த நிலை ஏற்பட்டது. ஆனால் நாட்டில் உள்ள பெரும்பான்மையான கிராம உத்தியோகத்தர் உட்பட அரசு அதிகாரிகள் அந்த நேரத்தில் முன்வந்து தமது கடமைகளை செய்வதற்காக அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். மேலும் நாடு முழுவதும் கிராமிய உணவு பாதுகாப்பு குழுக்கள் மற்றும் போஷாக்கு குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளதால் மக்களுக்கு பாதுகாப்பான உணவை வழங்க முடிந்துள்ளது. කටයුතු කරන්නට ඕන. එනිසා එදා ගරුවක් ග්‍රාමාත්තුමාගේ නායකත්වයෙන් රාජ්‍ය පරිපාලන සෝදිස් කටයුතු පළාත් සභා පළාත් පාලන අමාත්‍යංශයේ රාජ්‍ය අමාත්‍යවරයා විදිහට ජනාධිපතිතුමා මාව පත් කරා. වසර දෙකකට අධික කාලයක් ගත වෙලා තියෙනවා. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் வீடொன்றுக்குள் புகுந்த வாழ்வேட்டக்குழு அட்டகாசம் புரிந்துள்ளது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் வீடொன்றுக்குள் புகுந்த வாழ்வேட்டக்குழு அங்கிருந்த பொருட்களை அடைத்து நொறுக்கியதுடன் 2,11,000 ரூபாய் பணம் மற்றும் 5 பவுன் நகைகளை திருடிச் சென்றுள்ளது. வட்டுக்கோட்டையில் நேற்று மதியம் வீட்டில் இருந்தவர்கள் வெளியே சென்றிருந்த வேளை மோட்டார் சைக்கிளில் வாள்களுடன் சென்ற குழு கதவை உடைத்து நுழைந்து தரையில் இயந்திரம், குளிர்சாதன பெட்டி, ஒலிபெருக்கி சாதனங்கள், தொலைக்காட்சி உள்ளிட்ட பெறுமதி வாய்ந்த பொருட்களை அடித்து நொறுக்கியது. அத்துடன் வீட்டிலிருந்த 2,11,000 ரூபாய் பணம், 3 பவுன் சங்கிலி, 2 பவுன் காப்புகளையும் திருடிச் சென்றுள்ளது. இது தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அயல் வீட்டிலிருந்து சிசிடிவி கேமரா பதிவுகளை பார்வையிட்டனர். இதன்போது வாழ்வெட்டுக் குழுவில் இருந்த ஒருவர் வீட்டாரிடம் மன்னிப்பு கேட்பதற்காக வந்திருந்தார். அப்போது அவரை அங்கிருந்த போலீசார் கைது செய்தனர். கைதான நபரிடம் ஏனியவர்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கிளிநொச்சியில் 1 மில்லியன் அமெரிக்க டாலருடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஏனையின் வீதி கந்தசுவாமி கோவிலுக்கு முன்பாக 1 மில்லியன் அமெரிக்க டாலருடன் 3 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி படையினரின் ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நேற்றிரவு 8 மணி அளவில் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மோட்டார் சைக்கிள் ஒன்றை சோதனைக்குட்படுத்திய போது 1 மில்லியன் அமெரிக்க டாலரும் டாலரை மாற்றுவதற்கான சான்று பொருட்களும் கைப்பற்றப்பட்டதுடன் 3 பேர் கைது செய்யப்பட்டு கிளிநொச்சி போலீசாரிடமும் படைக்கப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
மன்னார் பூவரசங்குளம் பகுதியில் உளவு இயந்திரத்தில் சிக்கி 8 வயது சிறுமி உயிரிழந்துள்ளார். மன்னார் முருங்கன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பூவரசங்குளம் பகுதியில் நேற்றிரவு தந்தை செலுத்திய உளவு இயந்திரத்தில் சிக்கி மகள் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. பூவரசங்குளம் பகுதியில் உள்ள விவசாயியான தந்தையொருவர் தனது வயலில் உளவு இயந்திரத்தின் ஊடாக உழுது கொண்டிருந்தார். இதன்போது உளவு இயந்திரத்தின் மக்காட்பகுதியில் அமர்ந்திருந்த அவரது 8 வயதுடைய மகள் திடீரென கீழே விழுந்த நிலையில் உளவு இயந்திரத்தில் அகப்பட்டு உயிரிழந்துள்ளார். குறித்த சிறுமியின் சடலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை முருங்கன் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தேசிய மக்கள் சக்தியின் மாநாடு நேற்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்றது. வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களை உள்ளடக்கிய தேசிய மக்கள் சக்தியின் மாநாடு நேற்று மாலை முல்லைத்தீவில் இடம்பெற்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹாந்துரித்தி தலைமையில் முல்லைத்தீவு நகரில் உள்ள கரைதுறைப்பட்டு பிரதேச சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. முல்லைத்தீவில் உள்ள வங்கி மற்றும் நிதி நிறுவன ஊழியர்கள் உள்ளிட்ட பலரை ஒருங்கிணைத்து இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகர், சமீர அல்விஸ், வாகேஷ், சதானந்தம் மேசுராஜன், பூலோகராஜா ஸ்ரீதரன் உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியின் முக்கியஸ்தர்கள் சமகால அரசியல் தொடர்பில் உரையாற்றினர். அரசின் நலன்புரி திட்டங்களை துரிதப்படுத்த ஆளுநர்கள் பங்களிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் நலன்புரி திட்டங்களை வினைத்திறனாக்கி அதன் பயன்களை மக்களுக்கு துரிதமாக வழங்குவதற்கு ஆளுநர்கள் பங்களிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். மாகாண ஆளுநர்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இவ்வாறு குறிப்பிட்டார். மாகாண மட்டத்தில் உள்ள ஆசிரியர் பற்றாக்குறையை விரைவாக தீர்க்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் உரிமைய காணி உறுதி வழங்கும் திட்டத்தின் வினைத்திறன் என்பன குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. உரிமைய காணி உறுதிகளை வழங்கும் வேலை திட்டத்தை வினைத்திறன் மிக்கதாக மாற்றுவதற்கு கிராம உத்தியோகத்தர்களுக்கு மேலதிகமாக மற்றொரு குழுவிற்கு அதிகாரத்தை வழங்கி நடமாடும் சேவைக்காலை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியம் தொடர்பில் ஜனாதிபதி எடுத்துரைத்தார். மாகாண மட்டத்தில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை விரைவில் தீர்க்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக தெரிவித்த கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த், தேசிய பாடசாலைகளுக்கு 2500 புதிய ஆசிரியர் நியமனங்களை எதிர்வரும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ரசாயனவியல், பௌதிகவியல், உயிரியல், கணிதம், தொழில்நுட்பம், சர்வதேச மொழிகள் ஆகிய பாடங்களுக்கு 2100 ஆசிரியர் நியமனங்களையும் 2021ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஆங்கில மொழி மூல உயர் டிப்ளமா பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் 500 ஆசிரியர்களையும் நியமிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் பிள்ளைகளுக்காக ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் ஜனாதிபதி புலமைப்பரிசல் திட்டத்தை துரிதப்படுத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குளம் பிரதானியுமான சாகலரத் நாயக், ஜனாதிபதியின் செயலாளர் சமநாயக்க நாயக் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களின் செயலாளர்கள் மற்றும் நிறுவனங்களின் தலைவர்கள் பங்கேற்றனர். அறிவுத்திறன் நிறைந்த இளம் தலைமுறையை உருவாக்க வேண்டுமென ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். எதிர்கால சவால்களை வெற்றி கொள்ளும் வகையில் அறிவும் பயிற்சியும் நிறைந்த இளைஞர் தலைமுறை உருவாக்கப்பட வேண்டுமென ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இளைஞர் படையணியின் இளைஞர் ஜுவதிகளை ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்த வேளை இவ்வாறு குறிப்பிட்டார்.
இளைஞர் படையணி ஆரம்பிக்கப்பட்டு 22 வருடங்கள் ஆகின்றன. அன்றிருந்த பொருளாதார சமூக முறைமைக்கு ஏற்ற வகையில் இந்த இளைஞர் படையணி ஆரம்பிக்கப்பட்டது. காலத்திற்கேற்ப இளைஞர் படையணியும் மாற வேண்டும். இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்க நல்ல வருமான நிலையை உருவாக்க வேண்டும். அதற்கு இளைஞர் படையை மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இளைஞர்கள் அதிக வருமானம் உள்ள தொழில்களை விரும்புகின்றார்கள். எனவே அந்த நிலையை உருவாக்குவதற்கான திட்டங்களை உருவாக்க வேண்டும். அதற்காக நாடாளுமன்றத்தில் பொருளாதார பரிமாற்ற சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன் ஊடாக 2027 ஆண்டிற்குள் வேலையின்மையை குறைக்க முடியும். 2035 ஆண்டிற்குள் அதிக வருமானம் தரும் பல தொழில்துறைகளை உருவாக்கலாம். 2048 ஆண்டுக்குள் வளர்ச்சி அடைந்த நாடொன்று உருவாகும். புதிய பொருளாதாரத்தை உருவாக்க தேவையான திட்டத்தை செயற்படுத்த வேண்டும். வியட்நாம், தாய்லாந்து, மலேசியா போன்ற நாடுகளின் ஏற்றுமதி பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட அபிவிருத்தியில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். விரைவாக அபிவிருத்தி செய்யக்கூடிய துறைகள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். சுற்றுலாத்துறை, விவசாயத்துறை, தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளை மேம்படுத்துவதற்கான அவசர திட்டம் செயற்படுத்தப்பட வேண்டும். பசுமை சமுதாயம் மற்றும் பசுமை பொருளாதாரத்தை உருவாக்குவதன் மூலம் எதிர்கால சவால்களை வெற்றி கொள்ளும் அறிவும் பயிற்சியும் கொண்ட இளம் தலைமுறையை உருவாக்க தேவையான வேலை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும். தொழிற்பயிற்சி பெற்ற இளைஞர்களை உருவாக்கி நாட்டின் பொருளாதாரத்தை புதிய பரிமாணத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என குறிப்பிட்டார். இதன்போது இளைஞர் படையணியின் பணிப்பாளர் பிரிகேடியர் சுஜீவ ரத்நாயக்கவினால் ஜனாதிபதிக்கு நினைவு பரிசொன்று வழங்கப்பட்டது. இந்த சந்திப்பில் இளைஞர் படையணியின் தலைவர் சத்துரங்க கடவத்த, இளைஞர் படையணியின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சன குணதிலக உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சம்பள முரண்பாட்டை தீர்க்க கோரி பாரிய போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஆசிரியர்கள் சேவை சங்கம் எச்சரித்துள்ளது. சம்பள முரண்பாட்டை எதிர்வரும் 14 நாட்களுக்குள் தீர்க்காவிடன் 26 தேதி கொழும்பில் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் சுப்ரதீபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மட்டு ஊடக மையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாங்கள் மீண்டும் எமது போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். விசேடமாக நேற்றைய தின போராட்டம் வடக்கிலே 13 வளையங்களிலும், அதே போல கிழக்கிலே அனைத்து வளையங்களிலும், விசேடமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 5 கல்வி வளையங்களிலும் அதிபர் ஆசிரியர்கள் போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். நாங்கள் ரணில் அரசாங்கத்துக்கு ஒரு செய்தியை கூறுகின்றோம். இனிவரும் காலங்களிலே அதிபர் ஆசிரியருடைய போராட்டங்கள் வடக்கு கிழக்கிலே பாரிய முனைப்புடன் வெடிக்கும் என்ற எச்சரிக்கையை நாங்கள் கொடுக்கின்றோம். எனவே நாங்கள் இன்னும் அவர்களுக்கு 14 கால அவகாசத்தை வழங்குகின்றோம். ரணில் அவர்களே, உடனடியாக எமது பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்காவிட்டால் எதிர்வரும் 26 தேதி இலங்கையில் உள்ள அநேகமான அதிபர் ஆசிரியர்களை நாங்கள் கொழும்புக்கு வரவழைத்து நாங்கள் பாரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கட்கோவளம் பகுதியைச் சேர்ந்த நபர் கேரள கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கட்கோவளம் பகுதியைச் சேர்ந்த 27 வயதான சந்தேக நபர் ஒருவர் 2 கிலோ 300 கிராம் கேரள கஞ்சாவுடன் நெல்லியடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அரச புலனாய்வு சேவையின் தகவலுக்கு அமைய கேரள கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபட்ட நபர் மந்திகை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். நீண்டகாலமாக கஞ்சா வியாபாரத்தில் ஈடுபடும் குறித்த நபர் தொடர்பில் அரச புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்த புலனாய்வு பிரிவினர் நேற்று விற்பனை நோக்கத்திற்காக கஞ்சாவை கொண்டு செல்லும் போது குறித்த நபரை கஞ்சாவுடன் கைது செய்தனர். முல்லைத்தீவு துணுக்காய் வலயக்கல்வி அலுவலகம் முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் துணுக்காய் கல்வி வலய பிரதிநிதிகளால் போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. துணுக்காய் கல்வி வலய ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பினால் முல்லைத்தீவு மாங்குளம் துணுக்காய் வலயக்கல்வி அலுவலகம் முன்பாக அமைதி வழி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சம்பள முரண்பாடு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சுபோதனி அறிக்கையின்படி 2/3 சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும். கல்விக்கு தொடர்பாக அரசின் ஒதுக்கீடு 6% உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைக்கின்றோம். அரசாங்கமானது எங்களது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காத விடமிடத்தில் நாம் தொடர்ச்சியாக தொழிற்சங்க போராட்டங்களில் ஈடுபடுவோம் என்பதுடன் அடுத்த கட்டமாக நாங்கள் வரும் 26 சுயநல லீவு போராட்டத்துக்கு செல்வோம் என்பதையும் உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றோம்.
மழைநீர் சேகரிப்பு தொடர்பில் பாடசாலை மாணவர்களுக்கு இடையிலான விவாதப் போட்டி நேற்று மன்னார் முருங்கனில் இடம்பெற்றது. மன்னார் மற்றும் மடு கல்வி வலய பாடசாலை மாணவர்களுக்கு இடையிலான மழைநீர் சேகரிப்பு தொடர்பான விவாதப் போட்டி நேற்று இடம்பெற்றது. மன்னார் மாவட்டத்தில் மன்னார் மற்றும் மடு கல்வி வலயத்திற்குட்பட்ட 12 பாடசாலைகளுக்கு இடையிலான முதலாம் சுற்று விவாதப் போட்டி நேற்று முருங்கனில் அமைந்துள்ள ஆசிரியர் வாண்மை விருத்தி நிலையத்தில் இடம்பெற்றது. இதில் இலங்கை மழைநீர் சேகரிப்பு ஒன்றிய உத்தியோகத்தர்கள், வலய கல்வி உத்தியோகத்தர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இது தொடர்பான அடுத்த சுற்று போட்டிகளும் இடம்பெறவுள்ளதுடன் முதல் சுற்றில் பங்கு பெற்றிய 12 அணிகளில் 6 அணிகள் இரண்டாம் சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டன. போட்டியில் பங்கு பெற்றிய மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இலங்கை மழைநீர் சேகரிப்பு அமையமானது கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக மழைநீர் தாங்கிகள் மூலம் மக்களுக்கு தரமான மற்றும் சுகாதாரமான குடிநீரை வழங்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் பாடசாலை மாணவர்களிடையே மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவத்தை அறிவிட்டும் முகமாக மழைநீர் சேகரிப்பு தொடர்பான விவாத போட்டியை ஏற்பாடு செய்துள்ளது. அதற்கமைவாக வடக்கு மாகாணத்தின் மன்னார் மாவட்டத்திலிருந்து மழைநீர் சேகரிப்பு தாங்கிகள் மூலம் பயனடைந்த பாடசாலை மாணவர்கள் போட்டியில் பங்கு பெற்றியுள்ளனர். முல்லைத்தீவு அளம்பில் அந்தோனியார் ஆலய திருவிழா நேற்று கொண்டாடப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரைத்துறை பெற்று அளம்பில் அந்தோனியார் ஆலய திருவிழா நேற்று கொண்டாடப்பட்டது. நேற்று முன்தினம் மாலை நற்கருணை பெருவிழா இடம்பெற்று நேற்று காலை திருவிழா திருப்பலி அருட்பணி டேவிட் அடிகளார் தலைமையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருவிழாவில் மறைக்கோட்ட குருக்கள், பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் பங்கேற்றனர். தமிழரின் கலையும் கலாச்சாரமும் என்ற துணைப்பொருளில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் சர்வதேச தமிழ் மாநாடு சிறப்பாக இடம்பெற்றது. தமிழரின் கலையும் கலாச்சாரமும் என்ற துணைப்பொருளில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் சர்வதேச தமிழ் மாநாடு நேற்று இடம்பெற்றது. கிழக்கு பல்கலைக்கழகமானது வவுனியா பல்கலைக்கழகம், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை வேலூர் தொழில்நுட்ப கல்லூரி ஆகியவற்றோடு இணைந்து இந்த மாநாட்டை நடாத்தியது. இந்தியா மற்றும் இலங்கைக்கு சேர்ந்த தமிழ் ஆய்வாளர்களும் தமிழ் ஆர்வலர்களும் கலந்து கொண்டனர். இம்மாநாட்டில் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உபத்தலைவர் சந்திரன் உடவத்த பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் சென்னையைச் சேர்ந்தவரும் உலகத் தமிழ் சங்கத்தின் தலைவருமான வி ஜி சந்தோஷம், இலங்கைக்கான முன்னாள் யாழ் இந்திய துணை தூதரகத்தின் தூதுவர் உட்பட கிழக்கு பல்கலைக்கழக, வவுனியா பல்கலைக்கழகம், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை வேலூர் தொழில்நுட்ப கல்லூரி ஆகியவற்றின் உபவேந்தர்களும் மாநாட்டில் கலந்து கொண்டனர். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் வரலாற்று நூல்கள் தொடர்பான ஆவணப்படமும் இதன்போது வெளியிடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.